So, hey, hello friends, welcome to Tysonnoobgamer. Naanga Tyson. Inni kudala mana paaka porom paathinga appadina neenga ellarum expect pannit irundha enoda face reveal dhaan friends. Inni kudala nam paaka varom. Actually paathinga appadina nama channel la oru kadandha 3 4 naala paathinga appadina PUBG ban news, PUBG recovery news, idu vandu fake news, idu vandu indha news, andha news lottu losuka appdin sollitte appra net la search pannittu idha search pannittu adha paathu idha paathu kittatta oru madanguri channel mariye poigittu irukku. Paava anne paathra enna enakku competition ah open pannittiyo appdin feel pannuvaaru nenaikiren andha alavukku vandu நியூஸ் ஆக போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஓரம் கட்டிட்டு டைசன் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி. ஸோ சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து எல்லா ஃபோட்டோவும் இன்றைக்கி பார்க்க வரோம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறுபடியும் வந்துட்டு டைசன் ப்ரோ ஃபேஸ் ரிவீல் அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிருங்க. அதில் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போக முடியும். மறக்காமல் டைசன் ஓகே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏன் ப்ரோ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ப்ரைவேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் என்னோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் ஐ மீன் பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன். என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அதில் வந்து இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதை வந்து நான் ப்ரைவேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணி விட்டுறேன், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் உங்களோட ரியல் நேம் என்னன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் பார்த்துட்டு கலாய்க்கப்படாது, நான் கொஞ்சம் சை டைப்பு, ஓகே, கலாய்க்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் மோர கண்டிக்கு சம்மந்தமே இல்லை தலைவா அப்படின்னு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் நிறைய பேரோட ஃபேஸ் லெவல் பார்த்துட்டேன், நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ எப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்து சொல்லுங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. ஸோ சின்ன வயசு ஃபோட்டோஸ்லேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருவோமா. என்னோட இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த ஃபோட்டோ வந்து தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் டிஸ்கார்ட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கப்பா, இன்னைக்கு கண்டிப்பாக நான் வீசி வந்துடுறேன். ஸோ எங்கள் மம்மி டேடி அப்புறம் அந்த கையில் இருக்க ஒரு குழந்தை, அந்த குழந்தையே நீங்கள் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையே நான் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கையில் வந்து என்னை வச்சுருப்பாரு, அது எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தான் தெரில, அதனால தான் நான் இந்த ஃபோட்டோ போட்டேன். பின்னாடி வந்து சித்தப்பா வந்து மேரேஜ், ஸோ அதை வந்து எங்கள் மம்மி டேடி இருக்காங்க, கூட நானும் இருக்கேன். ஸோ அழகான ஒரு குட்டி பையன் பக்கத்து கண்டு வச்சுருக்கீங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டேன் நான், அப்படியே ஸ்கூல் போகிற வயசு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட இருந்த ஒரு செயின், அப்போது ஒரு செயின் இருக்கும், அந்த செயின் அப்புறம் கையில் ஒரு ரிங் போட்டிருப்பேன், குட்டி குட்டி பையன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கூல் ஷூ போட்டு அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருப்பேன். இட்ஸ் மீ, நல்லா இருக்கடா, எனக்கே கூச்சமாக இருக்கே, என் ஃபோட்டோவை நானே ரிவ்யூ பண்ணேன், எப்படியா? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குட்டி பையனாக இருந்தப்போ எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது பக்கமாக படித்த நேரம், நாலாவது அஞ்சாவது, அப்பயும் நான் குட்டி டீன் தான் இருப்பேன். அப்போ வந்து நான் ஏதோ ஒரு செங்கல் ரேஸ்லேயும் ஏதோ ஜெயிச்சதுக்கு எங்கள் கொரஸ்பாண்டன் கிட்ட வந்து அப்படி கிஃப்ட் வாங்குறேன், கிஃப்ட் இல்லை ப்ரைஸ் வாங்குறேன், பார்த்தீங்களா? நல்லா முரட்டு பீஸை ஒரு செம்மையாக அடிப்பார் என்ன. ஸோ அதனால் ஒரு டெருப்பிக்கான ஒரு கரஸ்பாண்டன்ட் அவர், ஆனால் நல்ல மனுஷன். ஆக்சுவலாக பின்னாடி இருக்க டீச்சரை பார்த்து சைட் அடிக்கக்கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்கணும், சரியா? ஸோ என்னை மட்டும் பாருங்கள், ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு ஆறாவது படிக்கிற வரைக்குமே ரொம்ப குட்டியாக தான் இருப்பேன், ஒரு குட்டி பாய் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ ஏதோ மூணாவதோ நாலாவது படிக்கிறப்போ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்களா ஸ்கூல் ஷூ தான் போட்டிருப்பேன், எங்கே போனாலும் நான் ஸ்கூல் ஷூ போட்டு தான் போவேன், அது ஒரு கெத்து மாதிரி நினச்சிப்பேன், வண்டி காலே எட்டாது வண்டியில் உட்காந்து. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஃபோட்டோ. எங்கள் மம்மி டேடி எனக்கு ஒரு சிஸ்டரு, ஸோ அதுக்கடுத்து வந்து நான் தான் அந்த குட்டி பையன். கோட் ஷூட்லாம் முட்டை அப்படி ஜாலியாக இருக்குன்னா, ஸோ கையில் வந்து ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தாங்க அப்போ தான். ஸோ அது வந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், நான் ஃபோட்டோ பிடிக்கிறப்ப சவுண்டு விட்டுட்டே இருப்பேன், எனக்கு அப்போலாம் தெரியாது ஃபோட்டோ எடுக்கிறப்ப சவுண்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு நான் அறிவாளியான பையனாக அப்போ இருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு மெமரபிளான ஃபோட்டோ. ஸோ பார்த்தோடனே நீங்கள் சிரிச்சிருப்பீங்க, வச்சு செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு நல்லாவே தெரியும், இது வந்து ஒரு தமிழ் ட்ராமாக்காக பண்ணது, ஒன் ஆஃப் த லீடிங் கேரக்டர் வந்து நான் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதில் வந்து நல்ல என்டர்டெயின், ஸோ தமிழ் ட்ராமானா நான் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங் கேரக்டராக வந்து பண்ணியிருப்பேன், சூப்பராக இருக்கும் அந்த ட்ராமா. இன்கேஸ் எனக்கு அந்த வீடியோ கிடச்சிச்சின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பத்தாவது படிக்கிறப்ப பண்ணது, எப்படி என்ன கலாய்ச்சிருப்பீங்க, மீசை ஈசெல்லாம் போட்டு அந்த சின்ன வயசில் அப்படி தாங்க, பத்தாவதுலாம் அப்படி இப்படி தாங்க ஜாலியாக இருந்தோம். ஸோ அதனால் நான் காட்டினேன். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமானது, என்னோடய வால்பேப்பர் ஹோம் பேஜ் இதில் தான் வந்து இதை தான் வச்சுருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெனோவா கேட் இருந்தப்போ வரைக்கும் இது தான் நான் வச்சுருந்தேன், இப்போ விவோ வந்துலேருந்து வால்பேப்பரே வைக்கிறது இல்லை. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நான் வந்து யாரே அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்னோட ஃப்ரெண்டு ஹரி, இன்னொன்று நான். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோஸ் கலர் ஷர்ட் தான் வந்து நான். ஸோ ஓகே ஃபைன்.
ஸோ இதுவும் வந்து என்னோடய பிக் தான். ஸோ எடிட் பண்ணி அப்படியே க்ராப் பண்ணியிருப்பேன். ஓகே நல்லா இருக்கணான்றதை நீங்கள் தான் சொல்லணும், வாய்ஸுக்கும் எனக்கும் செட் ஆகுதா என்ன? ஸோ ஓகே, ஸோ என்னை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து காலேஜில் எடுத்தது, ஸோ அதை சாட்டியம் பண்ணியிருப்போம். ஸோ இதான்ப்பா நான், பார்த்துட்டிங்களா? குமரன் ப்ரோ உங்களுக்காக காட்டியாச்சு. ஓகே, ஆக்சுவலாக எப்போவுமே நான் கொஞ்சம் குரூப்பாக தான் இருப்பேன், எப்போயும் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பேன், தனியாக ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் இப்படி காட்டுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எடிட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ எடிட் பண்ணாத ஃபோட்டோ ஆக்சுவலாக அந்த முன்னே காட்டினதெலாம் டிஎஸ்எல்ஆர் தான். இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்று எடிட்லாம் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது எடிட்டே பண்ணல, கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு அப்படியே பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்ட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஃபோட்டோ ரிவீல் நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், எல்லோரும் கேட்டவங்களுக்கு பண்ணியாச்சு, ஹாப்பி தானே. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 1 lakh வீடியோ வந்தப்பயே நான் பண்ணியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பப்ஜி பேன் அது இதுன்னு போனதுனால லேட் ஆகி போச்சு. அப்புறம் ஒரு விஷயம், ஃபேஸ் கேம் மூலிமா நான் ஃபீமேல் வெர்ஷன் என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ வேணும் நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் வாங்க, அப்படியே போட்டு விட்றேன். 9.5 lakh டப்பு கொடுப்பேன்னா பார்த்துக்கங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. வேணா நான் போஸ்ட் பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கோங்க ஃபைன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, அவங்க மோரக்கட்டை வேறு அதில் இருக்குது. ஸோ மன்னிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி நண்பா, வேறு வழி இல்லை, எனக்கு உங்கள் கூட அந்த ஃபோட்டோஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஃபோட்டோ. ஸோ அவ்வளோதான், இதை தான் உங்கள்ட்ட காட்டு நடித்தேன். ஸோ அண்ணன் வந்து இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படிதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே கூச்சமாக இருக்கியா அந்த ஃபோட்டோலாம் காட்ட சொல்லி. ஸோ காட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம டைசன் கேமர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ்.